सर्वधर्म स्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोसृत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चिशुकस्वरूपाय स्वामिने तापहारिणे। गङ्गातरङ्गरमणीयजडाकलाभं गौरीनिरन्तरविभूषितवामभागं नारायणप्रियमनङ्कमताभहारं वाराणसीपुरपदिं भज विश्वनाथम्। சிவகாசியில் கோயில் கொண்டிருக்கும் பத்ரகாளி அம்மன் திருவருளால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் திருவருளால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். முதலில் பெரிதும் பக்திக்குரிய பரம பூஜனீய ஸ்ரீமத் சுவாமி கௌதமாஞ்சி மகாராஜ் திருவடிகளில் பக்திபூர்வமான என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவிக்கிறேன். எல்லா கடவுள்கள், எல்லா தெய்வங்கள், சர்வதேவ தேவியர்கள், அனைத்து அவதார புருஷர்களின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் எல்லா காலங்களிலும், உலகில் எல்லா நாடுகளிலும், உலகில் எல்லா மதங்களிலும் தோன்றிய சான்றோர்கள், இறைவனடியார்கள், ரிஷிகள், ஞானிகள், மகான்கள் பெயரால் என் அன்பை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல பகவானை பற்றி சில கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் ஓம் நம பகவதே ராமகிருஷ்ணாய சொல்கிறேன். அதை எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள். அதன் பிறகு என்னுடைய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய, 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 எல்லாருக்குமே குடும்பம்னு ஒன்று இருக்குது. நமக்கு குடும்பம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குடும்பம். நம்ம எல்லோரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ராமகிருஷ்ண குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள். அப்புறம் குலம் கோத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது குலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குலம், நமது கோத்திரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கோத்திரம், நமது குடும்பம் ராமகிருஷ்ணர் குடும்பம்,
நமது குலம் ராமகிருஷ்ணர் குலம், நமது கோத்திரம் ராமகிருஷ்ண கோத்திரம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கையில் அவர் சொல்லாத ஆன்மீக கருத்துக்களே கிடையாது. அந்த நாளில் சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்க, இப்போ மால் சொல்கிறாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். அவரிடம் துவைதம் உண்டு, அத்வைதம் உண்டு, இஷ்டாத்வைதம் உண்டு, சைவ சமயம் உண்டு, சாக்த சமயம் உண்டு, தாந்திரிக சாதனைகள் உண்டு, பிற மதங்கள் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்றவைகள். இப்படி ஆன்மீகத்தில் ஒரு மால் என்ற வகையில் குருமராஜ் வாழ்க்கை இருக்கிறது. இந்த குருமராஜ் வாழ்க்கையின் ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்லணுனாக்கா மூன்று விஷயங்களை நமக்கு தெரிவிக்கிறது, மூன்று செய்திகளை நமக்கு வழங்குகிறது. முதலாவது செய்தி, இறைவனை அடைவதுதான் வாழ்க்கையின் ஒரே லட்சியம். அதன் பொருட்டு ஜபம், தியானம், பிரார்த்தனை, பூஜை முதலான ஆன்மீக சாதனைகளை ஒருவன் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். இது அவரது வாழ்க்கையை வழங்குகிற முதலாவது செய்தி. இறைவனை அடைவது ஒன்றே ஒன்றுதான் மனித வாழ்க்கையின் ஒரே லட்சியம். அந்த லட்சியத்தை அடைவதற்காக ஆன்மீக சாதனைகளான ஜபம், தியானம், பிரார்த்தனை போன்றவற்றை கட்டாயம் ஒருவர் செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ கடமைகள் இருக்கும், நேரம் இல்லை நேரம் இல்லை சொல்லுவாங்க. எவ்வளோதான் வேலை இருந்தாலும் இறைவனை நினைப்பதற்கு சிறிது நேரமாகிலும் கட்டாயம் நீ ஒதுக்க வேண்டும். இது நான் ஆப்ஷனலே கிடையாது. எவ்வளோ வேலை இருந்தாலும் இறைவனை நினைப்பதற்கு கட்டாயம் நீ நேரத்தை ஒதுக்க வேண்டும், சிறிது நேரமாகிலும் ஒதுக்க வேண்டும். ஒரே ஒரு நாள் கூட இறைவன் நினைவு இல்லாமல் போகக்கூடாது. எனவே ராமகிருஷ்ணர் வழங்குகிற முதல் செய்தி, இறைவன் அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம், அதற்காக ஆன்மீக சாதனைகளை செய். இது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை வழங்கும் முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, மக்களை இறைவனாக கருதி தொண்டு செய்ய வேண்டும். மக்களை இறைவனாக கருதி தொண்டு செய்ய வேண்டும், இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, எல்லா மதங்களாலும் வணங்கப்படும் இறைவன் ஒருவன்தான். எல்லா மதங்களாலும் வணங்கப்படும் இறைவன் ஒருவன்தான். எனவே சமய சமரசம், மத நல்லிணக்கம் வேண்டும். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இந்த மூன்று கருத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்வும் வாக்கும் வழங்கும் முக்கிய செய்தி அடங்கியிருக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இந்த பலாப்பழம் ஒன்று இருக்குது, இந்த பலாப்பழத்தை அறுக்க வேண்டுமானால் முதல்ல கையில் எண்ணெய் பூசிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் பூசிக்கொண்டு பலாப்பழத்தை அறுக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த பலாப்பழத்தின் பால் பிசின் கையில் ஒட்டாது. அந்த மாதிரி எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் நீ பலாப்பழத்தை வெட்டினால் அதில் இருக்கிற அந்த பிசின் பால் ஒட்டிக்கொள்ளும். குருமராஜ் சொல்கிறார், உலக வாழ்க்கைக்கு ஈடுபடுவதற்கு முன்னால், பலாப்பழத்தை வெட்டுவதற்கு முன்னால் எண்ணெயை தடவிக்கிற மாதிரி இறைவனை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். பிறகு நீ வந்து எண்ணெய் தடவி கொண்ட பிறகு பலாப்பழத்தை வெட்டலாம். அந்த எண்ணெய் தடவுற மாதிரி உள்ளத்தில் இறைவனை வைத்துக்கொள். அதன் பிறகு நீ உன்னுடைய உலக கடமைகள் செய். அப்படி நீ செய்தால் நீ வாழ்க்கையில் திசை தவறி போக மாட்டாய் என்று சொல்லுகிறார். ஒருவன் கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கிழக்கு திசையை நோக்கி நடந்தாலே மேற்கு திசையிலிருந்து அவன் மெல்ல மெல்ல விலகுகிறான். கிழக்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாலே மேற்கிலிருந்து அவன் விலகுகிறான். இதுபோலவே இந்த கிழக்கு திசை மாதிரி இறைவனை நோக்கி ஒருவன் செல்ல செல்ல, இறைவனை நோக்கி ஒருவன் செல்ல செல்ல
உலகியல் பற்றுகளிலிருந்து ஆசாபாசங்களிலிருந்து ஒரு விடுபடுகிறான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தியை ஒரு புலியோடு ஒப்பிடுகிறார். புலி காட்டில் இருக்கும் மற்ற மிருகங்களை அடித்து கொண்டு விடுகிறது. இது மாதிரி உள்ளத்தில் அனுராக பக்தி என்பது தோன்றும்போது காமம் கோபம் முதலான இழிவான குணங்களை அது நீக்கி விடுகிறது. புலி மற்ற மிருகங்களை அடித்து அடிக்குது. இந்த மாதிரி அனுராக பக்தி தோன்றியபோது இழிந்த இயல்புகள், மிருக குணங்கள், அசுர குணங்கள் ஒருவனை விட்டு நீங்குகின்றன. குருமராஜ் வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது, அப்படி அமுத மொழிகள் படிக்கும்போது சரி, வாழ்க்கையை படிக்கும்போது முதல்ல மனசுக்கு என்ன வருதுன்னா, இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது ஆணித்தரமாக அமுத மொழிகள் படிக்கும்போது நமக்கு தோணுது. இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த அமுத மொழிகளில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லிலும் குருமராஜ் இருக்கார். அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லிலும் குருமாருடைய சாநித்தியம் ப்ரெசன்ஸ் இருக்குது. அமுதமொழியை படிக்கும்போது கடவுள் என்று ஒரு இருக்கிறார் என்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது ஒன்று ஒன்றாவது. ரெண்டாவது, அந்த இறைவனை நம்மை போன்றவர்களும் அடைய முடியும், இந்த ஜென்மத்திலே மோட்சம் பெற முடியும் என்ற எண்ணமும் வருது. அந்த அமுதமொழி படிக்கும்போது தோன்றது, நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களும் இறைவனை அடைய முடியும், இந்த ஜென்மத்திலே மோட்சம் பெற முடியும் என்ற நம்பிக்கை தோன்றுகிறது. மூன்றாவது, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால், நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கை வர வேண்டுமானால் எதை எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டியவை யாவை, தவிர்க்க வேண்டியவை யாவை என்பதும் அமுத மொழிகளை படிக்கும்போது தோன்றுகிறது. குருமராய் நிறைய ஆன்மீக சாதனைகள் சொல்லியிருக்கிறார். ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் கிராமத்திலிருந்தும் ஏதோ நகரத்திற்கு ஒரு வேலையாக வரான். அந்த நகரத்தில் சில மணி நேரங்கள் அல்லது பல மணி நேரங்கள் இருக்கிறான். அதுக்கு பிறகு தன்னுடைய கிராமத்துக்கு இரவு திரும்பி விடுகிறான். அவனுடைய நிரந்தரமான இருப்பிடம் அந்த கிராமம்தான். இந்த நகரத்திற்கு சில பணிகளை கவனிப்பதற்காக வந்தான். அந்த வந்த வேலை முடிஞ்ச உடனே அவன் திரும்பி இரவு தன் கிராமத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த கிராமம்தான் அவனுக்கு சொந்த இருப்பிடம். இந்த மாதிரி பக்தர்களாகிய நம்ம எல்லோருக்குமே சொந்த இருப்பிடம் இறைவனின் பாத கமலங்கள் தான். இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், அது வந்து இந்த கிராமத்தவன் சில மணி நேரங்கள் பல மணி நேரங்கள் ஏதோ வேலையாக வந்த மாதிரி. குறுகிய காலம் அது, சில மணி நேரங்கள் பல மணி நேரங்கள். பிறகு அவன் என்ன பண்ணான், தன்னுடைய நிரந்தர இருப்பிடமாக இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். எனவே நம்முடைய நிரந்தரமான இருப்பிடம் இறைவனுடைய திருவடிகள் தான், ராமகிருஷ்ணனுடைய திருவடிகள் தான். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நம்ம வந்திருக்கிறோம், கொஞ்ச காலம்தான். பிறகு மீண்டும் நம்முடைய யதாஸ்தானத்துக்கு, நிரந்தரமான இருப்பிடத்துக்கு நாம் திரும்ப வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம் வாழற வாழ்க்கை தான். நம்மாழ்வார் மின்னில் நிலையில யாக்கைகள் என்று சொல்கிறார். மின்னல், வானத்தில் மின்னல் ஒரு நொடி இருந்துட்டு போயிடுது. இந்த மாதிரி மனித சரீரம் மின்னல் மாதிரி கொஞ்சம் காலம் எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்கிறார். மின்னில் நிலையில யாக்கைகள் என்று சொல்கிறார். குருமரன் சொல்கிறார், ஒரு மெஜிஷியன் இருக்கிறான், அவன் மேஜிக் ஷோ காட்டுறான். மெஜிஷியன்றதுக்கு செப்பிடு வித்தைன்னு தமிழில் பேர், ஆனால் இப்போ அந்த வழக்கத்தில் இல்லை அந்த வார்த்தை, செப்பிடு வித்தை என்பது தான் பேர்.
அப்புறம் மாயாஜாலம் மந்திரவாதி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெஜிஷியன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நிறைய மேஜிக் ஷோ காட்டுறான். இதில் இந்த மெஜிஷியன் தான் உண்மை. இந்த மேஜிக் காட்சிகள் அப்போதைக்கு இருக்கிற ஒரு காட்சி, அது பொய். அது மெஜிஷியன் உண்மை உண்மை உண்மை. இதே மாதிரி இறைவன் இருப்பது முக்காலும் சத்தியம் முக்காலும் சத்தியம் முக்காலும் சத்தியம். இந்த மேஜிக் ஷோ மாதிரி இந்த உலக வாழ்க்கை பொய்யானது. அதே நேரத்தில் குருமலர் சொல்கிறார், உங்களுடைய வேஷ்டி நுனியில் அத்வைதத்தை முடிந்து வைத்து கொண்டு துவைதத்தில் நீ போன்னு சொல்கிறார். இருக்கணும், அத்வைதம் இருக்கணும், ஆனால் உன்னை வேஷ்டி நுனியில் அதை வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு நீ வந்து துவைத வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்று சொல்கிறார் குரு மகாராஜ். ஆன்மீக சாதனைகள் என்று நிறைய சொல்லியிருக்கார், அவர் சொல்லாத விட்டது எதுவுமே கிடையாது. அது ஃபுல் பிரெட். ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உணவுமே எல்லாவற்றையும் பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதில் குருமாரர் சொன்னதில் ஒரு பல முக்கியமான விஷயங்கள், எல்லாமே முக்கியமானது தான், அதில் முக்கியம் இல்லாததுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நாமஜபத்தை பற்றி குருமாரர் சொல்கிறார். குருமாரர் இந்த ஒரு கிடங்கு, தானிய கிடங்கு, அந்த தானிய கிடங்கில் விதவிதமான தானிய மூட்டைகள் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அரிசி பருப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த தானிய கிடங்களுக்கு நுழையிற இடத்துல எலிப்பொறி வச்சுருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அந்த எலிப்பொறியில் மசாலா வடை வைப்பாங்க. இந்த எலி என்ன பண்ணும், இந்த தானிய கிடங்கத்துக்கு போகாமல் இந்த மசால் வடை வாசனையால் ஈர்க்கப்பட்டு அதில் போய் மாட்டிக்கும், அதில் வால் மாட்டிக்கும், அப்புறம் உயிரே போயிடும். குருமரா சொல்கிறார், அந்த எலி கொஞ்சம் மனதை அடக்கியிருந்தால் உள்ள தானிய கிடங்களுக்கு போய் விதவிதமாக சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அது வந்து இதில் ஆசைப்பட்டு, இந்த வடைக்கு ஆசைப்பட்டு இதில் உயிர் விடுது. இந்த தானிய கிடங்கு மாதிரி தான் ஆத்மானந்தம். ஆத்மானந்தத்தின் வாசலில் ஜீவாத்மா இருக்குது. அப்படின்னா மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் இந்த ஆத்மானந்தம் என்பதுடைய வாசலில் இருக்கிறோம். இந்த ஆத்மானந்தம் என்பது குடவுன் கிடங்கு, தானிய கிடங்கு. ஆனால் இந்த ஜீவாத்மா எலிப்பொறியில் அகப்படுற மாதிரி அற்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பிரம்மானந்தத்தையே ஆத்மானத்தை எழுந்து விடுகிறது. குருமாரா சொல்கிறார், மனம் வந்து ஒரு வெள்ளை துணி மாதிரி. வெள்ளை துணியில் என்ன கலரில் நீ தோய்த்தெடுக்கிறையோ அந்த கலர் வெண்ணெய் துணிக்கு வெள்ளை துணிக்கு வந்துடும். நீ சிவப்பு கலரில் தோய்த்தெடுத்தால் சிவப்பு, பச்சை கலரில் தோய்த்தெடுத்தால் பச்சை, மஞ்சள் கலரில் தோய்த்தெடுத்தால் மஞ்சள், துணி வெள்ளை. ஆனால் எந்த சாயத்தில் தோய்த்தெடுக்கிறியோ அந்த சாயத்தின் நிறத்தை வெள்ளை துணி பெற்றுவிடுகிறது. இந்த மன வெள்ளை துணி மாதிரி இதில் இறைவன் என்ற சாயத்தில் உன் மனதை தோய்த்தெடு. மனம் வெள்ளை துணி மாதிரி, இறைவன் என்ற சாயத்தில் இதை தோய்த்தெடு. அப்போ மனம் இறைவன் மயமாகிவிடும். அன்னை சாரதா தேவியோட சொல்வார்கள், கைக்கு இயல்பாகவே சந்தனத்தின் நறுமணம் கிடையாது. ஆனால் சந்தனத்தை தேய்ப்பதாலே கைக்கும் சந்தனத்தின் நறுமணம் வந்துவிடுகிறது. அந்த சந்தனத்தை தேய்க்கிற காரணத்தினாலே கைக்கும் சந்தன மரம் மனம் பெறுகிறது. இதுபோலவே இறைவனை பற்றி சந்தனத்தை தேய்க்கிற மாதிரி இறைவனை பற்றிய தொடர்ந்து சிந்தனையால் மனமும் தெய்வீகமாக ஆகிவிடுகிறது. குருமாரர் சொல்கிறார், பஞ்சு மூட்டைகள்
ஒரு கடங்களை அடிக்க வச்சுருக்காங்க. அது அஞ்சு பஞ்சு முட்டியாக இருக்கலாம், ஐம்பது இருக்கலாம், ஐயாயிரம் இருக்கலாம், அஞ்சு லட்சம் பஞ்சு முட்டியும் பெரிய கடங்கு, பஞ்சு கடங்கு, பஞ்சு மூட்டைகளை அடிக்க 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 வச்சுருக்குறாங்க. ஆனால் நெருப்பு பிடித்தால் அத்தனை பஞ்சு மூட்டைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். அது எத்தனை இருந்தால் ஐயாயிரம் மூட்டையாக இருந்தாலும் சரி, ஐம்பதாயிரம் மூட்டையாக இருந்தாலும் சரி, ஐம்பது மூட்டையாக இருந்தாலும் சரி, அஞ்சு மூட்டையாக இருந்தாலும் சரி, நெருப்பு பிடித்தால் எல்லா பஞ்சு மூட்டைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். குருமாரா சொல்கிறார், அந்த பஞ்சு மூட்டைகள் மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருப்பவைகள் பந்தபாசங்கள், அஜ்ஞானம், அசுரகுணங்கள், இதெல்லாம் அந்த பஞ்சு மூட்டைகள் மாதிரி. இறைவனின் திருநாமத்தை ஜபம் செய்வது என்பது நெருப்பு மாதிரி. எவ்வளோதான் இருந்தாலும் மேக்சிமம் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், நெருப்பு பஞ்சை எரித்து விடும். இந்த மாதிரி எத்தனை கோடி 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 கர்ம வினைகள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருந்தாலும் இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதாலே இந்த பஞ்சம் மூட்டை எரிந்து சாம்பலாக வர மாதிரி உன்னை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்கிறார். மேலும் குருமரார் சொல்கிறார், ஏதோ ஒரு விதை ஒரு வீட்டின் இடுக்கில் வீழ்ந்திருந்தது. அந்த வீட்டின் இடுக்கிலேயே அந்த விதை நீண்ட காலம் இருந்தது. ஒரு நாள் காற்றடித்த ஏதோ காரணத்தினால் அந்த விதை தரையில் வீழ்ந்தது. தரையில் வீழ்ந்த விதை சிறுசாக முளைவிட்டு செடியாகி பிறகு பெரிய மரமாச்சு. குருமாரா சொல்கிறார், அந்த விதை எவ்வளோ காலம் அந்த இடுக்கில் இருந்தது, வீட்டு இடுக்கில், ஆனால் கீழே விழுந்த உடனே அது முளைச்சி செடியாச்சு, பலன் தந்தது. இதே மாதிரி இறைவன் நாமஜபத்தை ஒருவன் செய்தால் அது உடனடியாக பலன் இல்லாவிட்டாலும் காலக்கிரமத்தில் காலப்போக்கில் பலன் தரும் என்பது சர்வ நிச்சயம். அந்த கடங்களை அந்த இடுக்கில் விழுந்த விதை உடனே முளைக்கலை, கொஞ்ச காலம் பொறுத்து முளைச்சிது. இந்த மாதிரி நீ செய்கிற நாமஜபம் உடனடியாக பலன் தராவிட்டாலும் அது தாமதமாக எப்படியும் அது பலன் தந்து தான் தீரும், ஒருபோது நீ செய்கிற ஜபம் வீணாகாது. அப்புறம் மனதை உருவப்படுத்தி ஜபம் தியானம் பிரார்த்தனை பண்ணணும், இது வந்து சத்தியம். ஆனால் மனதை உருவப்படாத நிலையில் கூட அந்த ஜபம் செய்கிற பழக்கம் இருக்கிறது நல்லது. மனம் ஒருமுகப்பட்டாலும் படாவிட்டாலும் ஜபம் செய்கிற பழக்கம் இருக்கிறது நல்லது. அப்படி ஒருமுகப்படாமல் செய்து கொண்டே வந்தால் அது காலப்போக்கிலே மனம் ஒருமுகப்பட்டு ஜபம் செய்கிற நிலைக்கும் அழைத்து கொண்டு போகும். குருமாரார் சொல்கிறார், ஒருத்தன் ஒரு ஆற்றில் நீராடுவதற்கு போனான், ஆறு. அந்த ஆற்றில் நீராடுவதற்கு போனான், அந்த ஆற்றில் வந்து இறங்கினான், நீராடினான். அதன் காரணமாக அவனுடைய உடல் நனைந்து போயிட்டு, ஆற்று தண்ணி காரணமாக. இன்னொருத்தன் அந்த ஆற்றுக்கு போனான், அங்கே தவறி ஆற்றில் விழுந்து விட்டான். தவறி ஆற்றில் விழுந்தவனுடைய உடலும் நனைஞ்சு போச்சு, ஆற்று தண்ணி பட்டுருச்சு. இன்னொருத்தன் அந்த ஆற்றில் வேடிக்கை பார்க்க போனான், யாரோ ஒருத்தன் அவனை ஆற்றில் பிடிச்சி தள்ளிட்டான், இவனுடைய உடலும் நனைஞ்சு போச்சு. இந்த குருமாரார் சொல்கிறார், நீராட வேண்டும் என்று எண்ணி போனவனுடைய உடலும் நனைஞ்சது, தவறி வீழ்ந்தவனுடைய உடலும் நனைந்தது, தள்ளிவிட்டதால் வீழ்ந்தவனுடைய உடலும் நனைஞ்சது. எப்படி இருந்தாலும் மூன்று பேருடைய உடலும் நனைஞ்சு போச்சு. இது மாதிரி தான் நீ இறைவன் நாமத்தின் மகிமையை தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதன் பலன் உனக்கு கிடைக்கும்.
அவன் தெரியாமல் தான் விழுந்தான், பிடிச்சிட்டுலாம் விழுந்தான், எப்படி இருந்தாலும் நெஞ்சி போச்சு. இப்போது சுவாமிஜி மகாராஜுக்கு குருமாரடைய மந்திரத்தின் மகிமை தெரியும், அன்னையாருக்கு தெரியும், சிவமந்திரத்தின் மகிமையை மாணிக்க வாசகருக்கு தெரியும், நாராயண மந்திரத்தை ஆண்டாளுக்கு தெரியும். அந்த மாதிரி நாம ஜபத்தின் பெருமை புரிந்து கொண்டு அதன் மகிமை புரிந்து கொண்டா நம்ம பண்ணுறோம், மாணிக்க வாசகர் புரிந்து கொண்ட மாதிரி, அன்னையார் புரிந்து கொண்ட மாதிரியாக பண்ணுறோம். புரிந்து கொள்ளாமல் தான் அதன் மகிமை முழுமையாக தெரியாது. ஏதோ அறக்குறையாக தெரியும், மகிமை ஃபுல்லாக தெரியாது. அன்னையாருக்கு தெரியும் குருமாரன் மந்திரத்துடைய மகிமையுடைய முழுமை. எப்படி நீ அதனுடைய மகிமையை புரிந்து செய்தாலும் புரியாமல் செய்தாலும் ஆற்றில் விழுந்து நனைவது மாதிரி உனக்கு அதனுடைய பலன் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். குருமாரார் சொல்கிறார், ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒரு சமயம் துலாபாரம் நடந்தது. துலாபாரம்னா ஒரு பெரிய எடை, குருவாயூரப்பன் கோயிலில் நடக்குது. இந்த பெரிய எடை இருக்கும், அதில் வந்து பக்தன் உட்காருவான் குருவாயூரில். அந்த மறுத்தட்டில் அவனுடைய எடைக்கு சமமாக வெல்லம் அரிசி தானியம் அதெல்லாம் கொடுப்பாங்க. துலான்னா என் எடை. கிருஷ்ணனுக்கு ஒரு சமயம் துலாபாரம் நடந்தது. கிருஷ்ணன் அப்போது எடையின் ஒரு தட்டில் உட்கார்ந்திருக்கிறார். மறுதட்டில் சத்யபாமா தன்னிடம் இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாள். அவள் ஆரம்பத்தில் என்ன நினச்சா, தன்னிடம் இருக்கிற ஆபரணங்களை பொற்கோவில்களை கொண்டு வந்து வைத்தால் கிருஷ்ணன் இருந்த தட்டும் ஆபரணங்களும் சரிசமமாக ஆகிவிடும் என்று எண்ணியிருந்தாள். கிருஷ்ணன் ஒரு தட்டில் உட்காந்தாச்சு, அப்புறம் தன்னிடம் இருக்கலாம் கொண்டு வந்து வைக்கிறா, அப்புறம் வைக்கிறது ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணன் அமர்ந்திருந்த தட்டு தரையை தொட்டு கொண்டு தான் இருக்குது, எழுந்துக்கவே இல்லை. அதுக்கு மேலே அவள்கிட்ட வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவள் குழம்புகிறாள், என்ன திகைத்து போகிறாள், என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு குண்டு மணி அளவு தங்கம் கூட கிடையாது. அப்படி திகைத்து கொண்டிருந்த சத்யபாமா அந்த இடத்துக்கு ருக்மிணி வருகிறாள். சத்யபாமா வைத்திருந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக வச்சிடுறாள். இப்போ தட்டு காலி, ஒரு தட்டு காலி தட்டு, இன்னொரு தட்டில் கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறான். ருக்மிணி என்ன பண்ணுறா, ஒரு துளசி தளத்தில் கிருஷ்ணா என்று எழுதி காலியாக இருந்த தராசு தட்டில் வைத்தாள். இப்போது அவ எப்போது துளசி இலையில் கிருஷ்ணா என்று எழுதி தட்டில் வைத்தாளோ உடனே கிருஷ்ணன் இருந்த தட்டும் துளசி தளத்தில் கிருஷ்ணன் அமர்ந்த தட்டு சமமாக ஆயிற்று. இது எதை காட்டுது? இறைவனுக்கு சமம் இறைவன் நாமந்தான், சிவனுக்கு சமம் சிவநாமந்தான், நாராயணனுக்கு சமம் நாராயண நாமந்தான், ராமனுக்கு சமம் ராமநாமந்தான், கிருஷ்ணனுக்கு சமம் கிருஷ்ணநாமந்தான். ஒலி வடிவத்தில் இருக்கிற இறைவன் சிவாயே சொல்லி சொல்லும்போது அவன் வந்து உருவமாக பார்க்குறான். அதே ஒலி வடிவத்தில் ஓம் நமச்சிவாயே என்பது அதே இறைவன் தான், சமம். கிருஷ்ணன் இந்த தட்டும் அவனுடைய நாமம் எழுதப்பட்ட தட்டும் சமம். அப்புறம் குருமாரா சொல்கிறார், ஒரு மரத்தில் நிறைய காக்கைகள் உட்கார்ந்துட்டுருக்குது, காக்கைகள் உட்கார்ந்துட்டுருக்குது. ஒருத்தன் ஒரு பலமாக ஒரு கல் எடுத்து வீசுகிறான் அந்த காக்கைகளை நோக்கி. உடனே அந்த காக்கைகள் பயந்து மரத்தை விட்டு பறந்து ஓடி விடுகின்றன. இவன் பண்ணதெல்லாம் ஒரே வேலை, கல்லை தூக்கி வீசினான், அவற்றை குறிப்பாக தூக்கி வீசினான். இவன் செய்தது அந்த வேலை தான். ஆனால் அதன் விளைவு என்னாச்சுன்னா காகங்கள்லாம் பறந்து போயிடுச்சு. குருமராஜ் இந்த உதாரணம் சொல்லிட்டு, இந்த கல்லெடுத்து வீசுகிற மாதிரி இறைவன் நாமத்தை கைத்தட்டி பாடினால் பாவங்கள் என்ற காக்கைகள் ஒருவனை விட்டு நீங்கி விடுகின்றன அப்படி சொல்கிறேன். பொதுவாக நம்ம மதத்தில் பாவங்களை காக்கைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறது இருக்குது. காக்கைகள் இருக்குது,
முன்வினைகள் இருக்குது. இந்த ஜென்மத்திலே மோட்சம் பெறுவதற்கு தடையாக நிறைய கர்மங்கள் இருக்குது, பிராரப்த கர்மங்கள் இருக்குது. ஆனால் இதிலேருந்து நீங்கிறதுக்கு வழியே கிடையாது. இருக்குது இருக்குது இருக்குது. இறைவன் நாமத்தை ஜெபம் பண்ணு, கைத்தட்டு பாடு, பாவங்களாகிய காக்கைகள் பறந்து போயிடும் என்று சொல்கிறார் குருமராஜ். தட்சிணேசத்தில் இருந்தார். தட்சிணேசத்தில் இருந்தபோது அவர் பக்தர்களிடம் அன்றாடம் தான் உரையாடினார். இந்த குருமாருடைய அமுத மொழிகள் என்பது அமுத கடல், அமுத கடல் அது. இதில் வந்து அவரவர்கள் தகுதிக்கேற்ப அமுத மொழிகளை நாம் புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக ஒரு கரும்பு துண்டு ஒரு குழந்தைகிட்ட கொடுங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் குதப்பி இனிப்பு சுவை அதுக்கு தெரியும். ஒரு இளைஞன்கிட்ட கொடுங்க, அவன் அதை இன்னும் கழித்து இனிப்பு சுவையை இன்னும் நன்றாக அறிவான். அதே கரும்பு மிஷினில் கொடுங்க, சுத்தமாக கரும்பு சாறை எடுத்துணும். இதே மாதிரி தான் ராமகிருஷ்ணன் அமுத மொழிகள். இந்த குழந்தைக்கு முதல் கொஞ்சம் புரியுது இல்லையா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ புரியுது, குழந்தைக்கு ஏதோ இனிப்பு சுவை தெரியுது. ஆனால் குழந்தை காட்டிய இளைஞன் அதிக சுவையை இதில் எடுக்கிறான். அதை காட்டில் மிஷின் வந்து ஃபுல்லாக எடுத்துடுது. இதே மாதிரி நாமும் கூட நம்முடைய தகுதிக்கேற்ப அமுத மொழிகளை புரிந்து கொள்கிறோம். அமுத மொழிகள் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் நான் படித்து முடிச்சிட்டேன், இந்த நாவல் நான் படித்து முடிச்சிட்டேன் என்று படித்து முடித்து விட்டேன்னு சொல்கிற புஸ்தகம் கிடையாது. படித்து கொண்டிருக்கிறேன் படித்து கொண்டிருக்கேன், வாழ்நாள் முழுக்க படிக்கணும். பேப்பர் பார்த்துட்டேன், அந்த நாவல் படிச்சுட்டேன், அந்த மாதிரி வகையை சேர்ந்தது கிடையாது. இது வாழ்நாள் முழுவதும் படிக்க வேண்டியது அமுத மொழிகள். அதை காட்டில் பெரிய ஒரு சஸ்தங்க இருக்க தான் என்னுடைய மனசுக்கு படலை. இது சத்தியமான வார்த்தைகள் நான் சொல்கிறது. அதை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் மோட்ச கிரந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் மகான்களின் பொன்மொழிகள் 1000 என்று தொகுத்தேன். அது வந்து ஒரு வருஷமாக தினமணியில் வந்து அதில் பார்த்தாக்கா ராம் 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 என்ற எழுத்துக்கள் கவர் டு கவர் எல்லா பேஜிலுமே சிவப்பு சிவப்பு இங்கில் ராம் ராம் என்று பெரிய எழுத்துக்கள் எழுதியிருக்கு. இதை குருமாரை பார்த்துட்டு இந்த சாதுக்கிட்ட திருப்பி கொடுத்தார். திருப்பி கொடுத்து இதில் ராமநாமம் தானே இருக்குதுன்னு சொன்னார். அப்போ அந்த சாது சொன்னார், இந்த ராமநாமத்தில் வேதங்களின் சாரம் இருக்கிறது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த சாது குருமடை சொல்கிறார், இந்த இறைவன் நாமத்தில் எல்லா வேதங்களின் சாரம் இருக்கிறது, இந்த இறைவன் நாமத்தில் எல்லா ஆகமங்களின் சாரம் இருக்கிறது, இதுவரை தோன்றிய மகான்களின் உபதேசம், இனி வரப்போகிற மகான்கள் செய்கிற உபதேசத்தின் சாரம் இறைவன் திருநாமம்தான், அதனால் இறைவன் நாமத்தை பற்றி கொண்டு நான் வாழ்கிறேன் சொன்னார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா வேதங்களுடைய சாரம் ஆகம சாரணம் உலகத்தில் எந்த மாநில மொழியில் உலகத்தில் எந்த மொழியில் தோன்றினாலும் அந்த சாஸ்திரங்களுடைய சாரம் இறைவன் திருநாமம், அதை ஜெபம் பண்ணணும் என்பது தான். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்ய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹே ச பார்வதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.